हाई गाइस அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் YouTube தமிழ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா SSC MTS एग्जाम கான சிலபஸ் வைஸ் டாபிக்ல ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி பார்ட் 2 பார்க்க போறோம் ஆல்ரெடி ஹிஸ்டரி பார்ட் 1 வீடியோ போட்டுக்கறோம் அத பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அத போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா அத பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மௌரியர்கள் नोट्स पाती एसएससी एक्साम मटी टेन मिनट एंत एक्साम एक्साम उपयोग ना वीडियो इंव मुद्दे मौर्य मौर्य मगध नुप्त मौर्य आवार से अड़ते पत्रपाहु समण तुवि सरवण पिलकोलावे समण सड़ान सलेहना उतर संद्रगुप्तर सरवण पिलकोला अम्लाम कर्नाटक சல்லேகனா என்பது உண்ணா நூன்பிருந்து உயிர் துறத்தல் கவுடலியர் அதாவது சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் மௌரியர்களின் ஆட்சியை பற்றி அறிய உதவும் நூல் அர்த்த சாஸ்திரம் விசாகதத்தர் எழுதிய நூல் முத்ராராட்சசம் தேவி சந்திரகுப்தம் மௌரியர் காலத்தில் வருகை புரிந்த கிரேக்க பயணி மெகஸ்தனீஸ் மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் இண்டிகா மௌரிய ஆட்சி முறையின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் அர்த்த சாஸ்திரம் मौर्य काल नीम धर्म नीना कड़ एव्वा अल्पे राज्य धर्म मौर्य काल आल्वा अल्पर महामा मौर्य सन्नीतत्ता कर्वूल अधिकारी मौर्य सेमकर्वर वरी वसूल मौर्य प्रतीहारा मन तनि उदवियाार मौर्य प्रशस्ता कावर तुरे तलवल मौर्य न्यायाधीश तलपति मौर्य अंदबाला एल्लेपुरा पाधुकावल अधिकारी मौर्य अद्वर्स वंशिका पेन पाधुकावल अधिकारी माहाना वर्वाय तुरे अधिकारी राजी कर्कल मौर्य मावट्ट आच्चियरुक्कु उदव तुने अधिकारिकलाह इरुंदवर्कल युक्तर्कल मौर्य पत्तु मुदल पदिनेंदु ग्रामंगले सेर्त्तु निर्वहित्तवर कोबन मौर्य तलेनगर पाडलिपुत्रम चंद्रगुप्तरिन मगन बिंदुसारर बिंदुसाररिन इयर्पेयर सिम्हसेना क्रेकर्कल बिंदुसाररे एव्वारु अळैत्तनर अमिर्दकदा एन्बदन पोरुल एदिरिगळै अळिप्पवन बिंदुसारर आच्चियिल अमैंद वरुडम पोदु आंडु मुन 297 बिंदुसारर आच्चि सेय्द वरुडंगळ 25 आंडुगळ बिंदुसाररिन मगन अशोकर उज्जयिनी आलुनराग नियमिक्कप्पट्टवर अशोकर बिंदुसाररुक्कु पिन मगधत्तिनरसरानवर अशोकर मौर्य अरसर्गळुल मिगवुम पुगळ पेट्टवर अशोकर देवनाम प्रियर एन अळैक्कप्पट्टवर अशोकर देवनाम प्रियर एन्राल कडवुळुक्कु प्रियमानवर एन्रु पोरुळ अशोकर कलिंगत्ते कैप्पट्रियवरिडम पोदु आंडु मुन 261 அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்றவர் ஹச்சி வெல்ஸ் என்ற வரலாற்று அறிஞர் அசோகரின் எந்த தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தூண் கல்வெட்டு அசோகர் தூண் எங்கு உள்ளது சாரநாத்தில் உள்ளது இந்திய தேசிய சின்னமான சிங்க உருவங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அசோகருடைய தூணிலிருந்து எடுக்கப்பட்டது அசோகர் தனது மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்தாராவையும் பௌத்தத்தை பரப்ப எங்கு அனுப்பினார் இலங்கைக்கு அனுப்பினார் அசோகர் தலைநகரம் பாடலிபுத்திரம் பாடலிபுத்திரத்தில் மூன்றாவது பௌத்த மத மாநாட்டை கூட்டியவர் அசோகர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் 33 அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை சாஞ்சி பகுதியில் பிராமி எழுத்து முறை காந்தாகர் பகுதியில் கிரேக்கம் மற்றும் அராமிக் எழுத்து முறைகள் வடமேற்கு பகுதியில் கரோஸ்தி எழுத்து முறை அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தர்களையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடும் கல்வெட்டு 2 மற்றும் 13 பாறை கல்வெட்டு அரசருக்கு உதவிய அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டது மந்திரி பரிசத் அடுத்து பாலி மற்றும் பாகா என்னும் இரண்டு வரிகளை குறிப்பிடும் அசோகரது கல்வெட்டு எங்கு உள்ளது லும்பினி பாகா என்பது மொத்த விளைச்சலில் 1.6 பங்கு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள கல்வெட்டு ருத்ரஜாமனின் ஈனாகத் கல்வெட்டு எக்ஸி என்பது எக்ஸாவின் பெண் வடிவமாகும் மௌரிய அரசில் செப்பு நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பாசாகாஸ் ராஜகிருகத்தின் தற்போதைய பெயர் ராஜ்கீர் பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் பாட்னா
கலிங்கத்தின் தற்போதைய பெயர் ஒடிசா. கலிங்கம் நந்த பேரரசின் ஒரு பகுதியாக இருந்ததை குறிக்கும் கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டு. அசோகர் பௌத்தராக மதம் மாறுவதற்கு காரணமான போர் கலிங்க போர். பாடலிபுத்திரத்தில் மூன்றாவது பௌத்த சங்கம் எந்த ஆண்டில் கூட்டப்பட்டது? பொது ஆண்டு முன் 250. மௌரிய அரசில் வரி வசூல் பொறுப்பில் இருந்தவர் சமஹர்த்தா. மௌரிய அரசில் மாவட்ட நிர்வாகம் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது? ஸ்தானிகர். மௌரிய அரசில் கந்த கோசனா என்ற நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? முல்லை எடுத்தல். மௌரிய பேரரசு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கியது வேளாண்மை. மௌரிய அரசில் வணிக கூட்டத்திற்கு தலைவர் மகா சத்தவாகா. மௌரிய பேரரசில் வெள்ளி நாணயங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. கங்கையும் சோன் நதியும் சங்கமமாகும் இடத்தில் ஒரு இணைகரத்தின் வடிவில் இருந்த பெரிய செல்வ செழிப்புமிக்க நகரம் பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரத்தில் 64 வாசல்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன. மௌரியர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் பாணினி. பாணினியின் படைப்பிற்கு உரை எழுதியவர் காத்யாயனர். மௌரிய பேரரசின் கடைசி பேரரசர் பிரிகத்ரதா. பிரிகத்ரதா யாரால் கொல்லப்பட்டார்? அவரது தளபதி புஷ்யமித்ர சுங்கனால் கொல்லப்பட்டார். பிரிகத்ரதா கொல்லப்பட்ட வருடம் பொது ஆண்டு முன் 185. நந்த வம்சத்தை உருவாக்கியவர் மகாபத்மநந்தர். வடமேற்கு இந்தியா மீதான அலெக்சாண்டரின் படையெடுப்பு பொது ஆண்டு முன் 326. மௌரிய பேரரசர்களில் குறிப்பிடத்தக்க மூவர் சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். எந்த நூல்கள் மூலம் மௌரிய நிர்வாகம் பற்றி தெரிய வருகிறது? அர்த்தசாஸ்திரம் மற்றும் இந்தியா. அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்செப். மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் பிம்பிசாரர். பிம்பிசாரர் எது வம்சத்தை சேர்ந்தவர்? ஹரியங்கா வம்சம். அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் தனநந்தர். மௌரிய பேரரசு பற்றி அறிய உதவும் நூலான மகாவம்சம் என்ற நூல் எங்கு கிடைத்தது? இலங்கை. சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் விளக்கும் விசாகதத்தரின் நாடகம் முத்ராராட்சசம். நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூல் அர்த்தசாஸ்திரம். பாரசீக பேரரசர் சைரஸ் படையெடுத்த வருடம் பொது ஆண்டு முன் 530. நந்தர்கள் மகதத்தில் தங்களது பேரரசை தோற்றுவித்த வருடம் பொது ஆண்டு முன் 362. மௌரிய படையினரின் எண்ணிக்கையை பற்றி கூறிய கிரேக்க நாட்டறிஞர் பிளினி. மௌரிய படையில் சேனாதிபதியின் கீழ் படைகளை மேற்பார்வையிட்டவர் ஆயதகரா அத்தியாசா. சந்திரகுப்தர் மௌரிய பேரரசை தோற்றுவித்த ஆண்டு பொது ஆண்டு முன் 321. மௌரியர் கால நீதிமன்றம் பற்றி தமது நூலில் குறிப்பிட்டவர் கௌடல்யர். சந்திரகுப்தரால் செலியுகஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு முன் 301. மௌரியர் காலத்தில் உரிமையியல் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தர்மஸ்தானியம். மௌரியர் காலத்தில் குற்றவியல் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்டக சோதனங்கள். பிந்துசாரர் ஆட்சியில் அமைந்த வருடம் பொது ஆண்டு முன் 297. அசோகர் தலைமையில் மூன்றாம் பௌத்த சங்கம் கூடிய வருடம் பொது ஆண்டு முன் 250. மௌரியர் காலத்தில் நிலவரி என்ன பெயரில் வசூலிக்கப்பட்டது? பாகா. மௌரிய காலத்தில் பழங்கள் மீதான வரி என்ன பெயரில் வசூலிக்கப்பட்டது? பலி. மௌரியர் கால ஒற்றர்களை குலப்புருஷர்கள் என்று அழைத்தவர் கௌடல்யர். மௌரிய காலத்தில் அரசின் விவசாய பண்ணைகளை நிர்வகித்த அதிகாரி சித்தியசா. மௌரிய கால கைத்தொழில்கள், மட்பாண்ட உற்பத்தி தொழில் போன்றவற்றை புகழ்ந்து குறிப்பிட்ட கிரேக்கர் நியார்கஸ். வணிகர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட வணிக குழுக்கள் ஸ்ரேணி. மௌரிய கால முக்கிய வணிக மையங்கள் தட்சசீலம், கௌசாம்பி, பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி போன்றவை. மௌரிய கால தங்க நாணயம் நிஸ்கா. மௌரிய காலம் வெள்ளி நாணயம் பனா. மௌரிய கால செப்பு நாணயம் கர்சப்பனா. சந்திரகுப்த மௌரியர் யாரால் சமண மதத்திற்கு மதம் மாற்றம் செய்யப்பட்டார்? பத்ரபகு என்ற சமண துறவியால். சந்திரகுப்த மௌரியருக்கு கோயில் கட்டப்பட்ட இடம் சந்திரபாஷ்டி. அசோகர் யாரால் பௌத்த சமயத்திற்கு மாற்றப்பட்டார்? உபகுப்தர். மூன்றாம் புத்த சமய மாநாட்டை அசோகர் பாடலிபுத்திரத்தில் யாருடைய தலைமையில் கூட்டினார்? முக்கல்லி புத்த தேசா தலைமையில். அசோகர் பரப்பிய அவரது கோட்பாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அசோக தம்மம். மௌரிய காலத்தில் பிங்களர் எழுதிய நூல் சந்த சூத்திரங்கள். மௌரிய காலத்தில் வாமனர் எழுதிய நூல் காவியலங்கார சுத்திரவிருத்தி. மௌரிய காலத்தின் பௌத்த சமய நூல் திருப்பீடகங்கள். மௌரிய காலத்தின் வேதாந்த நூல் கிரிஹ்ய சூத்திரம். பௌத்தர்களின் தியான கூடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சைத்தியங்கள். பௌத்த குருமார்களின் விடுதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விகாரங்கள்.
யாருடைய காலத்தில் போபால் அருகே சாஞ்சி ஸ்தூபி கட்டப்பட்டது? அசோகர். சாஞ்சி ஸ்தூபியை பின்பற்றி மற்றொரு ஸ்தூபி எங்கு கட்டப்பட்டது? இலங்கையின் அனுராதபுரத்தில் கட்டப்பட்டது. அசோகர் பெயரன் தசரதன். பாரம்பர் கோயில்கள் யாருடைய காலகட்டத்தை சேர்ந்தவை? அசோகர் மற்றும் பெயரன் தசரதன். சப்ஸ்கிரைப் யூடியூப் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதையே சேர்த்து நான் படிச்சுட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியர்களை பற்றி இப்பெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம முகலாயர்கள் அல்லது குப்தர்கள் இதை பற்றி வீடியோ முடிச்சிருவோம். அதுக்கடுத்து அடுத்த டாப்பிக்கையும் தொடர்ந்து சேனலில் வரும். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் படிக்கக்கூடிய நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல்.